ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சுப்போ. சிம்பிளான வேர்க்கடலை சட்னி புளி தேங்காய் இல்லாமல் இது போல் செய்து பாருங்கள். நமக்கு அதிக குவான்டிட்டியும் கிடைக்கும். அதுக்கு முதல்ல தக்காளி வேக வச்சுக்கலாம். தக்காளி சேர்த்து செய்ய போகிறோம். அதனால் தக்காளி வேக வைக்கிறதுக்காக தண்ணி முதல்ல ஒரு அரை சொம்பு அளவுக்கு தண்ணி பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி சேர்க்குறேங்க. பழமாக இருக்கிற தக்காளி சேர்த்துட்டு அந்த தண்ணியில் வெந்து வரணும். கூடவே நாலு வரமிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து நாலஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அந்த அளவு இன்றைக்கி செய்கிறேன். அதுக்கு தக்காளி சேர்க்கறதுனால நம்ம காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அதை அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம். தக்காளியும் காய்ந்த மிளகாயும் வெந்து வரட்டும். பாருங்கள், அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி வந்து நல்லா வெந்திருக்கும். அந்த தோல்லாம் கலண்டு இருந்தாலே வெந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், பார்க்கும்போது தெரியும் அந்த தக்காளினுடைய தோல் பாகங்கள்லாம் நல்லா கலண்டு தனியாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை அந்த தக்காளி மேலே இருக்க பாருங்கள், அந்த தோலெல்லாம் நீக்கி அதுக்கப்புறம் சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம எடுத்தோன்னா தான் சூடு இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா சூட்டோடு தொட்டோன்னா கையில் பிடிக்க வராது. பாருங்கள், ஆறிடுச்சு. இப்போ வந்து அந்த தோல், தக்காளினுடைய தோலெல்லாம் எடுத்துடலாங்க. எடுத்துட்டு அந்த காய்ந்த மிளகாய் சேர்த்தோம் இல்லைங்களா, அதனுடைய காம்புகளும் எடுத்துடலாம். வேர்க்கடலை வீட்டில் கம்மியாக இருக்குன்னா இது போல் தக்காளி சேர்த்து செய்யும் போது அதிகமான குவான்டிட்டி கிடைக்கும். நம்ம எதிர்பார்க்குற சட்னியோட அதிகமாக கிடைக்கும். அதனால் நீங்கள் பார்த்துட்டு வேர்க்கடலையும் தக்காளியும் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கு இந்த சட்னி. நம்ம புளியெல்லாம் வச்சு அரைப்போம், ஆனால் புளி எதுவும் சேர்க்காமல் தக்காளி வச்சு அரைக்கிறது நல்லாயிருக்கு. இப்போ அடுத்ததாக பாருங்கள், வேர்க்கடலை ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். பூண்டு பல், ஒரு மூணு பல் எடுத்திருக்கேன். பூண்டு பல் வந்து தோலோடு தாங்க எடுத்திருக்கேன். இப்போ வேர்க்கடலையை மிக்சி ஜாரில், வறுத்த வேர்க்கடலையை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை வந்து நான் தோலோடு தான் சேர்த்துருக்கேன். எதுவும் தோலை நீக்கலை, தோலை சத்து இருக்கிறதுனால தோலோடு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பாருங்கள், தக்காளி, காய்ந்த மிளகாய், உப்பு எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சட்னி பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், சட்னி இந்த பதத்துக்கு அரைச்சாச்சு. இதை வந்து ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மிக்சி ஜாரில் எல்லாம் கூட தண்ணி அலசிட்டு சேர்த்துக்கலாம். சட்னி எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி தேவையான அளவு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். உப்பு மட்டும் பத்தலைன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ மிக்சி ஜாரிலெல்லாம் கூட தண்ணி அலசி சேர்த்தாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் இல்லைங்களா, அதுக்காக நான் பக்கத்தில் சின்ன கடையில் தாளிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய், எண்ணெய் கூட கடுகு, கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பிலை ஒரு கொத்து அளவுக்கு சேர்த்துட்டு தாளிச்சு தந்துள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் எதிர்பார்த்ததோடு சட்னி அதிகமாகவே வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னாவே தெரியும், பாத்திரம் நிறைஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நான் வேறு ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்து கலந்து விட போகிறோம். இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கம்மியான குவான்டிட்டியில் அதிகமான பொருள் கிடைக்கும். ராகி களிகளை கூட நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.